الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا الله تضرعا وخفيا وكان النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العباده او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين உகழனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். சாந்திகம் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் அறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று பிரார்த்தனையின் வடிவங்கள் என்று துவாவை குறித்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ரப்பிடத்திலே எப்படி துவா கேட்பது என்பது குறித்து தனியாக ஒரு பெரிய நூலே இருக்கிறது. அது கார், அதனால் இன்று துவாவையும் நாளை அதுக்கார்களையும் பற்றி பேச இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, துவாவுக்கு ஒரு 10 வடிவம். முதலில் நாம் யார், அல்லாஹ் யார் என்பதை புரிய வேண்டும். புரிந்தால் தானே கேட்கும் மனம் வரும். நம்முடைய வலிமை என்ன, கேட்கிற அவனின் வலிமை என்ன? குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிற அடிமைகள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது வெறும் பணக்காரன் என்று சொல்லவில்லை. நிறைய பணக்காரன் கஞ்சனா இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், நான் புகழுக்குரிய பணக்கார், கேட்டு இல்லை என்று சொல்ல மனமில்லாத பணக்கார். நாம் ஒருவரிடத்திலே கேட்பதற்கு முன்னால் 1000 முறை யோசிப்போம், இதை அவர் செய்ய முடியுமா முடியாதா, கொடுப்பாரா மறுப்பாரா. அப்ப அல்லாஹ் யார் என்பதை முதலிலே நாம் புரிந்து அதற்கு பிறகு ரப்பை பற்றி, ரப்பிடத்திலே கேட்பதை பற்றி பார்த்தோம். அல்லாஹ் யார், அடியான் யார்? ஒரு அடியானிடத்திலே 5 முறை கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லி விடுவான். ஒரே ஆள்கிட்ட திரும்ப 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 போய் கஞ்சி வசூலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 தடவை ஓகே ஏதாவது கொடுப்பாரு, 5வது தடவை உள்ள இருந்துட்டே இல்லைன்றார், ஆச்சி அது இல்லைன்னு சொல்லிடுங்கன்றார், அல்லது கொடுக்க முடியாது என்று மறுத்து விடுவார். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல. 4 முறைக்கு 5வது முறை அவனிடத்திலே கேட்டால் அவனை அவுளியாவாக ஆக்கி விடுவான். இவன் என்னை தவிர யாரிடத்திலும் கேட்க மாட்டான், என்னுடைய வல்லமையை அவன் அறிந்து வைத்து கேட்கிறான். அடியார்கள் பிடிவாதகமாக கேட்டால் முகத்தை சுருக்கி கொடுப்பார்கள், கொடுத்தே தீரணும். பிச்சை எடுக்கிறது கூட நம்மால் சில நேரத்தில் இதை பார்ப்பான், அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கா, ஒரு மாதிரியா வர்றானா, நொண்டி நொண்டி வர்றானா, ஒரு மாதிரி, அவனுக்கு தான் பிச்சை கொடுப்பான். கொஞ்சம் நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு வந்தாக்கா உனக்குலாம் இருக்குடா, நல்லா தானே இருக்கிற, கொடுக்குற 10 ரூபாய்க்கு ஒரு 10 நிமிஷம் அட்வைஸ் வேற இல்லையா, இதெல்லாம் நடக்கும். அவ தான் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு வாங்கக்கூடியவன் இந்த தகுதியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அடியான் யோசிப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிவாதகமாக நீ கொடுத்தே தீர வேண்டும் ரப்பே என்று கேட்கிற போது அல்லாஹ் ஆனந்தமாய் தருவான். அடியான் பகலில் கேட்டால் கொடுப்பான், இரவிலே கொடுக்க மாட்டான். ராத்திரி 2 மணிக்கு போய் ஹஜ்ஜார் கஞ்சி வசூலுக்கு வந்திருக்கோம், அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்பாருங்க. உள்ள கூப்பிட்டு வந்து, மாஷா அல்லாஹ் கஞ்சி வசூலுக்கா ரொம்ப சந்தோஷம், இந்த நேரத்தில் யாருமே வந்ததில்லை, நீங்கள் வந்திருக்கீங்கன்னாக்கா ஒரு
நான் ஒரு டபுள் மடங்கு அவங்களுக்கு கொடுத்துடலாம் கொடுப்பாரா? அடுத்த நாள் காலையில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு எழுதி வச்சிருவார். ஓராள் உள்ள நுழைய முடியாது. அடியான் பகலில் கேட்டால் கொடுப்பான், இரவிலே மறுத்து விடுவான். ஆனால் ரப்புல் ஆலமீன் பகலில் கேட்டாலும் கொடுப்பான், இரவில் கேட்டாலும் கொடுப்பான். ராபியத்துல் பசரியா அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், ரபே, தஹஜ்ஜத்து நேரத்திலே எல்லோரும் தன் வாசலை மூடிவிட்டார்கள், திறந்திருக்கிற ஒரே வாசல், ஒப்பற்ற வாசல், உன் வாசல், நீ கொடுத்து விடுறே. ராபியத்துல் பசரியா கேட்ட வரலாறுகள் உண்டு. அடியான் பிடித்தவர்களுக்கு கொடுப்பான், பிடிக்காதவர்களுக்கு கொடுக்க மாட்டான். அண்ணன் தம்பியா தான் குடும்பம், யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர எங்க அண்ணனுக்கு மட்டன்டுவான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடித்தவர்களுக்கும் தருவான், பிடிக்காதவர்களுக்கும் தருவான். இல்லை என்று சொல்லாத வல்லன் அவன். அந்த வல்லனிடத்திலே நாம் எவ்வளவு கேட்டு பெற வேண்டும், அதற்கு முனைந்திருக்கிறோமா? அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து அழைத்து கேட்கிறான், என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா? அனாதசிஹி, நோன்பு எனக்கு, நானே கூலி. எவ்வளவு கேட்க அல்லாஹ் என்ன சொல்ற, நானே கூலியாகி விடுகிறேன், உன் வீட்டுக்கு நான் கூலி. நம்மிடத்தில் எப்படி நாம் கேட்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், கேட்டிருக்கிறோமா நடந்திருக்கிறோமா? அடியான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹு அக்பர், கேட்பதை விட குறைவாக தருவான். 2 லட்சம் ரூபா கேட்டாக்க 20,000 ரூபாய் கொடுப்பார். கேட்பதை விட குறைவாக தருவான் அடியான். ரபுல் ஆலமீன் கேட்பதை விட அதிகமாக தருவான். இவன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்பான், அல்லாஹ் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான். 50 ரூபாய் கேட்டாராம் காத்தம் தாயிடத்திலே ஒருவர். காத்தம் தாய் கணக்கு பிள்ளையை அழைத்து சொன்னாராம், இவருக்கு 500 கொடு என்றாராம். அதனால்தான் நம்ம காத்தம் கணக்கு பிள்ளை கேட்டிருக்கிறார், அவரே 50 தான் கேட்கிறாரு, நீங்க 500 கொடுக்க சொல்கிறீர்களே. காத்தம் சொன்னாராம், கணக்கரிடத்திலே அவன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டான், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டாமா? அதனால்தான் காத்தம் அழிந்து போய் பல 1000 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கும் காத்தம் தை பேசப்படுகிறார். அல்லாஹும் அப்படித்தான், தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டால் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான் இல்லையா? அன்றே சொன்னோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மனைவி மக்களை விட்டுட்டு போறேன், சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, வருஷுக்கும் இனஸ்தமரா. மக்காவிலே பாறை பள்ளத்தாக்கிலே எந்த விதமான தண்ணீரும் இல்லாத பாலைவனத்திலே மனைவியையும் மக்களையும் எதுவுமே இல்லாமல் உன்னை நம்பி விட்டு செல்கிறேன், சாப்பிட ஏதாவது கொடு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் தன் தகுதிக்கு ஏற்றவாறு, யூஜுபா இலைகளின் குல்லி சமரா, இப்ராஹிம் தன் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டார், நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு உலகத்தில் இருக்கிற எல்லா கனி வர்க்கங்களையும் அங்கே நான் இறக்கி தருகிறேன். வாழைவனம் ஒண்ணுமே விளையாது, ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா கனிகளும் அங்கு இருக்கிறது. இப்ராஹிம் கேட்டது ஒன்று, ரப்பு கொடுத்தது அவன் தகுதிக்கு ஏற்றவாறு. அப்ப ரப்பின் தகுதிக்கு ஏற்றவாறு ரமலானிலே கேட்கிற நன்மக்களாக மாற வேண்டாமா? இப்ப முதல் வடிவம் அல்லாஹ் யார், அடியான் யார் தெரிய வேண்டும். 2வதாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது எப்படி கேட்பது என்பதையும் தெரிய வேண்டும். ஏதாவது ஒரு நன்மையை செய்து கேட்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான காரியத்தை செஞ்சு கேட்க வேண்டும். குழந்தை தன் தகப்பனுக்கு பிடித்ததை போன்று செய்து அதற்கு பிறகு லேசா, டேடி எனக்கு இது வேணும் சொல்லிட்டா அகம் மகிழ்ந்து போவான் இல்லையா? நேரடியா வந்து கேட்கறதுக்கும் தகப்பன் ஐஸ் வச்சு கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதாவது ஒரு அமல் செய்து, சின்ன சின்ன அமல்கள், அதனாலதான் தொழுகைக்கு பிறகு துவா, எல்லா அமல்களுக்கு பிறகு துவா இருக்கிறது. குர்ஆன் ஓதியதற்கு பிறகு துவா, ஹஜ்ஜுக்கு பிறகு துவா, ஜகாத்துக்கு பிறகு ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம் சொன்னா அந்த கொடுத்துட்டு கேட்டோம்னா உடனே கபூலா. ஒவ்வொரு நன்மைக்கு பிறகும் நல்லவழ்களுக்கு பிறகும் துவா, இதை செய்ய வேண்டும். எந்த நன்மையை செய்தாலும் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுகிற
பழக்கம் கொண்டவர்களாக மாறி போக வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் கேட்கிற போது எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுங்கிறத தெரியணும். ஒரு சாமி திருமணம் செல்லல்லா மொழிவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ரப்பல் ஆலமீன் எனக்கு பொறுமையை கூற அல்லாஹ். நீங்க நிறைய வீடுகள்ல அதை கேட்போம், சண்டே அல்லாஹ் எனக்கு பொறுமையை கூற அல்லாஹ், பொறுமையை கூற அல்லாஹ் அப்படின்னா நிறைய சோதனை இருந்தா தானே பொறுமை வரும். அப்ப பெருமானார் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த துவா கேட்க வேண்டாம், பொறுமையை கூற அல்லான்னு சொன்னா எக்கச்சக்கமா எனக்கு சோதனை கொடுன்னு அர்த்தம், மறைமுகமாக சோதனை இருந்தால் தானே எனக்கு பொறுமை, அதனால எனக்கு பொறுமையை கொடு பொறுமையை கொடுன்னு கேட்காதீர்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சோதனைக்கு கொடுக்க ஆரம்பித்தால் உங்களால் தாங்க முடியாது. உங்களுக்கு முன்னால் மௌத்தாக வேண்டும் என்று துவா செய்யுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி நான் உலகத்தில் ஒருவருக்கும் செய்ய மாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் மௌத்தா போறதுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே கூட்டு உட்கார வச்சு ஜமாத்த உட்கார வச்சு மாஷா அல்லா மௌத்தா போறதுக்கு கேட்டிருக்கிறாரு, அதனால உட்காந்து அல்லா ஐயா அல்லா இவரை சீக்கிரம் மௌத்தாக்கிரு, இந்த கபரஸ்தான் அடக்கிரு சொல்ல முடியுமா? அப்ப துவா கேட்பதற்கு என்று சில வழிமுறைகள் இருக்கிறது. அதே மாதிரி ஹராமுக்கு பிறகு துவா கிடையாது. ஒருவர் ஹராமை செய்துவிட்டு துவா, லாட்டி சிட்டு தமிழ்நாட்டில் அனுமதித்த காலம், நாங்கள் சேலத்தில் போய் மதரசாவிலே சேர்ந்த நேரம், ஒரு ஆஜியார் என் கடை வச்சிருக்கிறேன் துவாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு, சரி கடை வச்சிருக்கிறாங்கன்னா என்ன கடை இல்லாத மல்லிகை கடை, இந்த கடை இந்த கடை இருக்குன்னு நினைச்சிட்டு நேராக போனால் கடைசியில் லாட்டரி சீட்டு கடை, மர்கத் லாட்டரி சென்டர் பக்கத்துலேயே அவங்க தம்பி வச்சிருக்கிற பிஸ்மில்லா லாட்டரி சென்டர், இந்த மர்கத்துக்கு துவா செய்யுங்க, ஹரக்கத்து தான் வரும். அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் இப்படி ஒரு நிர்பந்த சூழல்கள் சமுதாயம் மீது ஹராமிலே துவா கிடையாது. லம்ரா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்திலே, நாயகமே இந்த போர்க்களத்தில் நான் ஷஹீதாக வேண்டும் துவா செய்யுங்கள் கேட்கலாம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யல்லா இந்த போர்க்களத்தில் இவரை ஷஹீத் ஆக்காதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹும்ம ஹரி அல்லாஹும்ம ஹரி தஸ் ஸலமா அலல் குஃபார் வல் முனாஃபிகீன், குஃபார்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் இவரினுடைய ரத்தத்தை ஹராமாக்குவாயாக, அதனால எதிரிகளுக்கு முன்னால் போனால் கூட அவர்களுக்கு கண்ணு தெரியாது, வெட்ட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரின் மரணத்திற்காக துவா செய்ததில்லை. இப்ப நன்மைக்கு பிறகு துவா கேட்க வேண்டும், ஹராமை செய்துவிட்டு துவா அறவே கூடாது, மௌத்தை கேட்கக்கூடாது, நோய் நொடிகளை கேட்கக்கூடாது. இதை போல யாருலா என்ன நபியின் அந்தஸ்தில் ஆக்கிவே கேட்கலாமா, என்ன நபியாக்கி வை, என்ன அபூபக்கர் ரலியல்லாஹுவை போல ஆக்கி வை. அப்ப அன்புக்குரியவர்களை எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். அப்ப துவாவினுடைய வடிவங்களை சுருட்டாக வேண்டும். மூன்றாவது துவாவுக்கான வடிவம், அல்லாஹ் எதை தன் வசம் வைத்திருக்கிறானோ அதை கேட்டு பெறுதல் சிறப்பு. அடியாண்ட இல்லாம அல்லாஹ்வுக்கே சொந்தமான சில விஷயங்கள் இருக்கு, அல்லாஹ் மட்டும்தான் கொடுக்க முடியும், உலகத்தில் வேற யாரும் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு ஐந்து விஷயங்கள் ரப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ஐந்தையும் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானிலே கேட்டு பெற வேண்டும். அது என்ன ரிஸ்க், உலகத்தில் யாராவது தர முடியுமா? அல்லாஹ் மட்டும்தான் தர முடியும். ஆரோக்கியம் அல்லாஹ் மட்டும்தான் தர முடியும். அல்லாஹு அக்பர். அப்ப எது அல்லாஹ்விடத்திலே மட்டும் இருக்கிறதோ அதை அல்லாஹ்விடத்திலே, ரப்பே இந்த ரமலானிலே எனக்கு இல்லை இல்லை வாழ்க்கை முழுவதும் எனக்கு ரிசுக்கு, ரிசுக்குங்கிறதுல குழந்தையும் வந்துடும், குழந்தை செல்வங்களும் வந்துடும், எனக்கு கொடுத்து விடு ரப்பே, அல்லாஹ்விடத்திலே கேட்கணும், சாலிஹான உலாதுகளை கொடு ரப்பே, ரிசுக்காக கொடு ரப்பே, ஆரோக்கியத்தை எனக்கு கொடு ரப்பே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிற நேமத் ஆரோக்கியம், மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கலாம், உலகத்தில் ஆரோக்கியத்தை வாங்கி கொடுத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? மூன்றாவது, இந்த உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நிம்மதி சுக்கும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்றைக்கு உலகம் போகிற போக்கு நிம்மதியற்ற போக்கு,
என்றைக்கு இந்த தொலைபேசி என்பது கைக்கு வந்தது அன்றைக்கே குடும்பங்களிலும் சமூகத்திலும் உறவுகளிலும் நிம்மதி போனது. இந்த சுகூனை கேட்கிற பழக்கம் இல்லையா? அப்ப அல்லாஹ்விடத்தில் நம்ம என்னைக்காவது நிம்மதியை கேட்டிருக்கிறோமா? ரப்பே, என்னுடைய குடும்பத்தை நிம்மதியான குடும்பமாக, சுகூன் நிறைந்த குடும்பமாக, குடும்பத்திற்குள்ளேயே கணவன் மனைவி உறவு, செல்போனுக்கு பிறகு சேட்டைகளிலேயே மிக பயங்கரமான சேட்டை, சேட் செய்கிற சேட்டை தான். கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கிறார்கள், இவனுக்கே தெரியாமல் அந்த சேட்டிங் நடக்கிறது, அவளுக்கே தெரியாமல் கணவன் சேட்டிங் பண்ணுகிறார். பெரிய சேட்டை இல்லையா இது? குடும்ப உறவுகளை முறிக்கிற செயல்பாடு. நிம்மதியற்ற குடும்பங்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொன்னால், காலேஜுகளிலேயும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் ஆபாசங்கள் நிறைந்தவர்களாக மாறிப்போயிருக்கிறார்கள் இந்த செல்போனால். 67% ஆண்களும் 31% பெண்களும் கூட்டாய் அமர்ந்து ஆபாசங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் பேசுகிறார்கள். எங்கே நிம்மதி இருக்கும்? ஆண்மை சென்று விடுகிறது, குழந்தை பாக்கியம் குறைந்து விடுகிறது. நிம்மதியற்றவர்களான ஒரு தலைமுறையை நாமே தேடி உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய போகிறோம்? இணையதளத்தினுடைய வேகம் இல்லையா? ஒய்ஃப் இருக்குதான்னு கேட்கறத விட ஒய்ஃபை இருக்குதான்னு கேட்கறது அதிகமாகி விட்டது. எது போனாலும் ஒய்ஃபை இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகம். அப்ப நிம்மதியை துளைத்த உலகமாக மாறிப்போயிருக்கிறது. நீங்க சமீபத்தில் படிச்சிருக்கலாம், ஆட்டோவிலே செல்லுகிற ஒரு மிஸ்டேக் கொடுத்த ஆட்டோ வரும் ஸ்கூலுக்கு செல்வதற்கு. 18-19 பிள்ளைகளை படைத்து போடுகிற அவலங்கள். ஆட்டோ டிரைவர் சின்ன ஒரு மிஸ்டேக், அவனை பார்த்துக் கொண்டிருப்பவன், எத்தனை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னமா இவ்வளவு கியூட்டா இருக்கு, அதோட முடிச்சு வீட்டிலே. காரணம், அந்த பிள்ளைக்கு அன்பு கிடைப்பதில்லை. பெற்றோர்கள் வளர்க்கிற பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்தினால் காலேஜுக்கு போயிட்டு வருது, ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, என்னமா நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன ஏது என்று கைகோளிலே கை போட்டு பேசுகிற பழக்கம் அன்பு இருக்கிற வீடுகளில் ஒரு காலம் தவறு நடப்பதில்லை. அன்பு குறைகிற போது இது கொடி, கொடி கொடிக்கு சரியான கம்பத்தை ஊண்டினால் அதிலே சுற்றிக் கொள்ளும், இல்லை என்றால் எது கிடைக்கிறதோ அதை சுற்றி. இதுதான் அன்பு, எங்கே கிடைக்கிறதோ அன்பு செல்கிறது. இந்த இடத்துக்கு பார்த்துக்கு வரணும், 4:30 காலேஜ் இருக்கு, காலேஜ் ஒரு நாள் கட்டடிச்சுட்டு வாமா. நடந்ததை சொல்லுகிறேன், இது காதலாக மாறுகிறது. கடைசியில் ஒரு ஆளை ஃபாலோ பண்ண வேண்டும், அதனால நீ அந்த நம்பர் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சு அவர் எங்கே போறாரு வர்றாருங்கிறத மட்டும் சொல்லு என்று அந்த பெண்மணி சொல்லுகிறாள். அடுத்த நாள் பார்த்தால் அந்த ஆள் மரணமாக கிடக்கிறாள். கடைசியில அந்த போன் எடுத்து சர்ச் பண்ணா இந்த பெண்ணிடத்திலிருந்து கொலைகாரனுக்கு நிறைய தொடர்பு சென்றிருக்கிறது. கொலை குற்றவாளியாய் காவல் நிலையத்தில் நிற்கிற போது காவல் அதிகாரிகளுக்கும் பெண்கள் என்றால் ஒரு பரிதாபம் ஏற்படும் இல்லையா? அம்மா உள்ளதை சொல்லு என்று சொல்லுகிற போது அந்த பெண்மணி சொல்லுகிறாள், வாழ்ந்தால் இவனோடு வாழவே, இறந்தாலும் இவனோடு இருப்பேன், என்னை இவனிடத்தில் கொடுத்து விட்டேன். சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், 7 ஆண்டு காலம் சிறை தண்டனையை பெறுகிறார் யார்? ஒரு இஸ்லாமிய பெண்மணி. இது வருத்தமான செயல். என்ன செய்ய போகிறோம்? நிம்மதியற்ற சூழல். இந்த செல்போன் வந்தது, செல்போனுக்கு முன்னாடி எல்லாம் கணவன் மனைவி சண்டை நடக்காம இல்ல, சண்டை நடக்கும். ஆனா அத்தா அப்படி கடிதம் எழுதுவா, அத்தா வீட்டுக்காரர் நீ இப்படி பேசிட்டார் அப்படி பேசிட்டார்னு கடிதம் எழுதுவாரு. இந்த கடிதம் போய் சேர ஒரு 3 நாள், அத்தாக்கார் பிறப்பு வர்றதுக்கு ஒரு 3 நாள் உடனே என்னை வந்து கூட்டு போத்தா. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தா புருஷன் கொண்டாடி ஒன்றா அவர் பேசிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு திகச்சு போயிடுவார், என்னடா அவ்வளவு எழுந்துச்சு பார்த்தா ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களே. ஒண்ணு இந்த பொண்ணு கேட்கு, என்னத்தா சொல்லிக்காம வந்துட்டீங்க? அடக்கழுத போன வாரம் தான் கடிதம் போட்டு சொல்லிக்காம வந்துட்டியா? இல்லை நாங்கள் சண்டை போட்டு அதை நாங்களே சேர்ந்துக்கிட்டோம், சரியா போயிட்டோம். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, செல்போன் ஆன் பண்ணி வச்சுட்டு தான் சண்டையே ஸ்டார்ட். என்னென்ன பேசுறாருன்னு கேளுங்க இல்லையா? உடனே தகப்பன ஓடவங்க போன் பண்ணி ஓடி வந்தது, முடிச்சு குடும்பம் நாசமா போச்சு. இந்த குடும்ப நிம்மதி போனதற்கான காரணங்கள். அப்புறம் அப்பட்டு நம்ம சுத்தூனை கேட்கறதே இல்லை,
அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துவாக்களிலேயே சிறந்த துவா ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கேட்கிற துவா. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு துறையும் நிம்மதி இழந்து வாழ்கிறது. ரப்பிடத்திலே கேட்க வேண்டிய துவாக்களில் மிக முக்கியமான, ரப்பே என் குடும்பத்திலே நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு, என் குழந்தைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி கொடு, என் மனைவி மக்களை கண்குளிர்ச்சி ஆக்கி கொடு, துன்யா சைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை கொடு. கேட்கிற நேரம் வந்து விட்டது இல்லையா? அவ்வளவு சைத்தானின் ஆதிக்கங்கள் நிறைந்து போயிருக்கிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்ஸத் பாய்மா இருக்கு சொன்னா ஒரு காலத்துல எவ்வளவு இஸ்ஸத் இருந்துச்சு. எனக்கு அந்த இஸ்ஸத் எங்கே போனது, எதனால் போனது? ரப்பிடத்துல இஸ்ஸத், இஸ்ஸத்தை கொடுப்பவன் அல்ல அதுதான் நாடியவர்களுக்கு கண்ணியத்தையும் நாடியவர்களுக்கு இழிவையும் கொடுப்பவன் அவன் தான். வல்லாஹ் இடத்துல இஸ்ஸத்தை கேட்க வேண்டும். அஞ்சாவதாக இல்மை அல்லாஹ் இடத்தில் கேட்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எங்களுக்கு மறக்காத கல்வி ஞானத்தை கொடுப்பே என்று ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். கல்வி புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம், புத்தியை வாங்கி கொடுக்க முடியுமா? லூலு மார்க்கெட்ல போய் நாளைக்கு புத்தி வேணும், என் பையனுக்கு புத்தி கம்மியா இருக்குது அப்படின்னு வாங்கி கொடுத்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அப்ப மறக்காத கல்வி ஞானம் வேண்டும் என்று ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். அப்ப அல்லாத இடத்திலே இந்த ஐந்தையும் கேட்டு பெற வேண்டும். நாலாவதாக துவாவின் வடிவங்களின் நாலாவது, பெரியோர்களை பார்த்தால் துவா செய்ய சொல்லி கேட்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அழகான நெறிமுறை, நம்ம காலம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனா நம்முடைய நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இது தெரியவில்லை. பெரியவங்களை பார்த்தா சலாம் சொல்லணும் சொல்லணும் இல்லையா? இப்ப தகப்பனார், இப்ப செல்போன் காலம் ஆயிட்டதுனால போன உடனே தகப்பனாரே தூண்டுவாரு, முசாபா பண்றாரு நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கீங்களா புரிஞ்சுக்குவான். வீட்டுல நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம், செய்ய வேண்டும் என்ற அந்த தூண்டுதல் இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியோர்களை பார்த்தால் துவா. பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அபு உமாமத்தில் பஹிலி ரலியல்லாஹு தஆலா பெருமான இடத்தில் செல்கிறார்கள், நாயகமே எங்களுக்காக துவா செய்யுங்கள். இறக்கப்படுவாயாக, எங்கள் செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை பொருத்திக் கொள்வாயாக, எங்களை சொர்க்கத்தில் நுழைப்பாயாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவாயாக, நாங்கள் செய்கிற செயல்கள் அத்தனையும் உனக்கு தோதுவாக இணக்கமாக ஆக்கி தருவாயாக. துவா செஞ்சிட்டாங்க. அபூமத்தில் பாகிலி ரவி எல்லாம் சொன்னாங்க, பத்தாவது நாயகமே என்ன கொஞ்சம் பெருசா துவா செய்யுங்க. பெருமானா சிறந்தார்கள், கதி ஜமாத்துள்ளக்கும் குல்ல, இதற்குள்ளேயே எல்லாம் இருக்கிறது என்றார்கள் பெருமானா சிறந்தா பரிவசன். இப்ப பெரியோர்களிடத்திலே துவாவை தேடுகிற பழக்கம் சகாபாக்கள் இடத்தில் இருந்தது, நம்முடைய முன்னோர்களிடத்தில் இருந்தது, துவாவை கேட்க சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. அதை நம்முடைய வளரும் தலைமுறைக்கு பழக்க வைக்கும். அஞ்சாவது ஒரு வடிவம், பெரியோர்களும் சிறியோர்களிடத்திலே துவாவுக்காக வேண்டி இருக்கிறார்கள். நம்ம பெரியால வயசுல மூத்தால நம்மளா துவாவை கேட்க கூடாதுன்னு நினைக்க தேவையில்லை. உங்களே பருப்பு அடிகள் தான் ஹஜ்ஜுக்கு புறப்படுகிறார்கள். பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்றார்கள், நாயகமே ஹஜ்ஜுக்கு போகலாம் என்று இருக்கிறேன். நாயகமே பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாவும் உங்களுடைய சிறப்பான அந்த துவாவிலே என்னை மறந்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்கள் துவாவில் என்னை மறந்து போகாதீர்கள். உங்களுடைய கையை பிடிச்சாங்க, ரசூலே உங்களுக்கு நாங்கள் துவா செய்வதா? யஃபிருல்லாஹ் மாத்தகத்தமும் நம்பிக்கோ மாத்தாக்க, எந்த பாவமுமே இல்லாத ரசூலே உங்களுக்கு நாங்கள் துவா செய்யவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே துவாவிலே நானும் தேவையுள்ளவன் என்றார். ரசூலுக்கே துவா தேவை என்றார், நமக்கு எவ்வளவு தேவை. அதனால் முக்கியமான இடங்களில் எல்லாம் என்னை மறந்து போதாதே. அரஃபா மைதானத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் தேடி அலைந்து உவைசுல் கர்ணி ரலியல்லாஹுவை பிடிக்கிறார்கள். யார் அந்த உவைசுல் கர்ணி?
ரசூலின் காலத்திலே வாழ்ந்தார், ஆனால் ரசூலை பார்த்ததில்லை. இவரை சஹாபின்னு சொல்ல முடியாது, ரசூலுல்லாஹ் பார்த்ததா சஹாபி. ரசூலின் காலத்தில் வாழ்கிறார், ஆனால் ரசூலை பார்க்கவில்லை. திருமண ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், உவைஸ் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்தால் துவா செய்ய சொல்லி துவா வாங்கிக் கொள்ளுங்கள், துவா வாங்கிக் கொள்ளுங்கள். ரணம் கூட்டத்தாரினுடைய ஆட்டின் ரோமம் அளவு பாவம் இருந்தாலும் அவர் துவா செய்தால் பண்ணிக்கொள்ள. பெருமனார் சொல்லிவிட்டு சென்றார்கள். பார்த்தால யாரு அஜிக்கு வந்தாலும் உமர் அலி அல்லாஹ் தேடுவாங்க, உவைசுல் கர்ணி இருக்காரா, உவைசுல் கர்ணி இருக்காரான்னு தேடுவாங்க. ஒரு நாள் பிடிச்சிட்டாங்க, அவர் அரபாவில இருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கிறது. அரபாவுக்கு உமர் அலி அல்லாஹ்வும் அலி அலி அல்லாஹ்வும் செல்கிறார்கள். இரண்டு பேரும் சென்று அவர் தொழுது கொண்டிருக்கிறார், சலாம் கொடுக்கிறவரை எதிர்பார்க்கிறார்கள். சலாம் கொடுத்ததற்கு பிறகு, நான் தான் உமரை ஃபாரூக் வந்திருக்கிறேன், நான் தான் அலி அலி அல்லாஹ் வந்திருக்கிறேன், எல்லாம் அறிமுகம் ஆயிக்கிறாங்க. அறிமுகமானதுக்கு பின்ன உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க, வைஸ் எனக்காக துவா செய்யுங்கள், நீங்கள் அமீருல் முஃமினீன், நாட்டின் ஜனாதிபதி, உங்களுக்கு நான் துவா செய்வதா என்று கேட்கிற போது, இல்லை இல்லை, என்னை விட பெரியவர்கள் கண்மணி நாயகம் சொல்லியிருக்கிறார்கள், உவைசை பார்த்தால் துவா செய்ய சொல்லியிருக்கிறார்கள், எனக்காக துவா செய்யுங்கள். அரபா மைதானத்திலே உவைசுல் கர்ணி உமரே ஃபாரூக் அலி அல்லாவுக்கும் அலி அலி அல்லாவுக்கும் துவா செய்தார்கள் என்று வரலாறு பேசுகிறது. அதனால இந்த துவாவில் பெறுகிற விஷயத்தில் பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இல்லை. எல்லோரும் ஒருவருக்கொருவர் துவாவை பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் அந்த துவாவை பகிர்கிற கலாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்த வடிவம் துவாவிலே தனி மனிதனுக்கான துவா. தனி மனிதன் ஒருத்தர் இன்னொருத்தருக்காக, நண்பர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு தனித்தனியாய் துவா செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்கள் எத்தனை பேர்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படியெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள், தனிமனித துவாக்கள். பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அலி அல்லாஹ்வை குறித்து சொன்னார்கள், கியாமத்திலையும் அபூபக்கர் என்னோட வைத்திருந்தா என்று பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அலி அல்லாஹ்வை குறித்து பேசுகிறார்கள். அல்லாஹ் ரலீத் உஸ்மான், யா அல்லாஹ் நான் உஸ்மானை பொருந்தி கொண்டேன், எங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நீ பொருந்தி கொள்ளல்லா என்று பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள். அலி அலி அல்லாஹ்வு தஆலா வருகிறார்கள், அல்லாஹும்ம சப்பித், அலி அலி அல்லாஹ்வு தஆலா அல்லாஹும்ம சப்பித் லிஸானஹு வஹ்தி கல்பா, அல்லாஹ் இவருடைய நாவை, அலியின் நாவை ஸ்தரப்படுத்து, அலியினுடைய இதயத்திற்கு வழியை காட்டு, நேர்வழியை காட்டு. அதனாலதான் அலியினுடைய நாவும் இதயமும் பயங்கரம், அலியும் கர்றார் கயிறு படுறார். போர்க்களம் விவாதக்களம் இரண்டு களங்களிலும் அலி இறங்கிவிட்டால் புறமுதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. காரணம் பெருமானாரினுடைய ஒரு துவா. அப்ப நாம குறைஞ்சது நம்ம பிள்ளைகளுக்காவது துவா செஞ்சிருக்கிறோமா, யோசிச்சு பாருங்க, பாசிட்டிவான சிந்தனை எல்லாம் பிள்ளைகளுக்கு துவா செஞ்சிருக்கிறோமா, துவா என்ன தெரியுமா, விளங்க மாட்டான் பிள்ளைகளுக்கு, இவன் உருப்படவே மாட்டான், இவன் செய்யறதெல்லாம் பார்த்தாக்க ஒன்று சரிப்பட்டு வர. ரப்பிடத்தில் ரப்பல் ஆலமீன், பெற்றோர்களின் துவாவை விட உலகத்தில் சிறந்தது என்ன இருக்க முடியும், ரப்பே பிள்ளையில சாதகான பிள்ளையாக, என் பிள்ளைய ஒன்று தெரியாம செஞ்சிட்டார் ரப்பே, தெரியாம செஞ்சிட்டார் ரப்பே, நீ அவனை திருத்துறப்பே, அவனுக்கு நேர்வழியை காட்டுறப்பே, நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் ரப்பே, முடியாதது என்பது உன் வரலாற்றில் இல்லை ரப்பே, நீ நேர்வழி காட்டு. மாறாத இதயங்களையும் ரப்ப மாற்றுவான். இருக்கிற பெற்றோர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவது என்று தெரியவில்லை, தெரியல, ஆனால் அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அம்மா ரலியல்லாஹு தஆலா அடி வாங்கிட்டு வந்து சின்ன புள்ள கம்பியை வச்சு காய்ச்சி இழுக்கிறான், உமையா ரசூலுல்லாஹ் மேல வந்து விழுகிறாங்க, ரசூலே கம்பிய வச்சு இருக்கிறாங்க, நான் அடிமை, ஏழை குளம், அந்த வழியை என்னால் அங்க முடியவில்லை ரசூலே,
பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பிள்ளைய படுக்க வச்சுட்டு பெருமனார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? துஆ செய்றாங்க. யானார் கூனி பர்தல் சலாமனரா அம்மா கமா கூத்த பர்தல் சலாமனரா இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்தின் மீது எப்படி குளிர்ச்சியாக மாறினாயோ இனி என் அம்மாவின் முதுகில் நெருப்பை நீ படுகிற போது குளிர்ச்சியாக அதற்கு பிறகு அம்மா ரலியல்லாஹுவை நெருப்பை வைத்து இழுத்தால் பூவை வைத்து பூசியதை போல இருக்குமா, சொல்வதை போல இருக்கும். பெருமானாரின் துவா, துவாவுக்கு எவ்வளவு பவர் தலஹத்தி மனு பர்ரா பெருமானாரது தோழர் தலஹத்தி மனு பர்ரா ரலியல்லாஹு தஆலா பார்த்தீங்க பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லாமே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா எதிரிகள் அடுத்த தெருவில் இருக்கிறாங்க, இரவு நேரத்தில் வந்தாக்க ரசூலுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, இரவிலேயே அடக்கப்படுகிறது. பெருமானார் கபருக்கு போனாங்க, துஆ செய்கிறாங்க, அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என் தோழர் தல்ஹா தல்ஹத் இப்னு பர்ரா அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் சிரிக்க வேண்டும். துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அல்லாஹு அக்பர் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்படுகிறது. அசிம் ரலியல்லாஹுவே இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு பத்து பேரை அழைத்து செல்கிறார்கள். செல்லுகிற வழியிலே நூறு பேர்கள் சேர்ந்து சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். யல்லா என்னுடைய மண்டை ஓட்டை எடுத்து மது அருந்த வேண்டும் என்று ஒரு பெண்மணி நியத்தை செய்திருக்கிறார். மண்டை ஓட்டை எடுத்து மது அருந்த வேண்டும் என்று என்னை அந்த பெண்ணின் கையில் கிடைக்க செய்து விடாது. இமாம் புகாரி அறிவிக்கிற அதிசி சொல்கிறேன், அந்த பெண்ணின் கையில் என்னை கொடுத்து விடாதே. இறந்து போகிறார்கள், சகிதாகிறார்கள், கடைசியில் அந்த பெண்மணி தேடி வருகிறாள். மந்தை ஓட்டை எடுத்து மது அருந்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேனீக்களின் கூட்டத்தை அனுப்பி அவர்களை தொடவிடாமல் செய்தான். பெரும் ஒரு வெள்ளத்தை கொடுத்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் அல்லாஹ் பாதுகாத்த வரலாறு புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் கொடுக்கிறான், அவங்க தோட்டத்தில் இன்னைக்கு இட பிரச்சனை அண்ணையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? அருவா பின் ஒரு பெண்மணி, அருவா இந்த இடம் எனக்கு சொந்தம். சகிதிபுன் ஜெயிரலியல் அகுத்தல சொல்கிறார்கள், இந்த இடம் எனக்கு சொந்தம். இரண்டு பேர்களும் பேசிக் கொடுக்கிறார்கள், இந்த இடம் எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம் என்று. கடைசியில் அவளுக்கு தோதுவாகவே சாதகமாகவே தீர்ப்பும் வருகிறது. சகிதி உசை நிறைய ஆதாரங்கள் எல்லாம் அதெல்லாம் திரட்டிட்டு போயாச்சு. போயிட்டு இந்த இடம் அருவாவுக்கு தான், பொதுவாகவே பொம்பளைகளுக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இல்லையா கொஞ்சம் இறக்கப்படுறது உண்டு தானே. அப்ப சகிதி முன் செய்திரலிகள் நல்லா விடத்திலே சொன்னார்கள், ரபே இந்த ஊரில் இருப்பவர்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் மாறு செய்யலாம், ஆனால் மாற்றம் செய்யாதவன் நீ, நீதவான நீ ரபே. அவள் தவறளித்தவளாக இருந்தால் அவனின் பார்வையை போக்கிவிடு, அவனுடைய மரணத்தை ரபுலாளன் நீ அழிவில் ஆக்கிவிடு. ரெண்டு துவா செஞ்சிட்டா. அதே மாதிரி ஆச்சு, கண் தெரியாமல் போன அவள் வீட்டு கிணற்றிலேயே விழுந்து அவள் இறந்தாள். வரலாறு பேசுகிறார். சில சகாபாக்களுக்கு பெருமானர் அயாத்தா இருக்கும் போதே பயங்கரமான துவாவின் பவர் கொடுத்தாங்க. சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அழைத்தார்கள், அல்லாஹும்ம சத்தித் ஷஹ்மா வ அஜிப் தஹ்வதா, அல்லாஹ் இவர் எப்பொழுது அம்பெறிந்தாலும் அதை சரியாக்கிவிடு, எப்பொழுது இவர் துவா செய்தாலும் அதை கபூல் செய்துவிடு. என்ன துவா கேட்டாலும் கபூல் செய்து. அதனால பத்து அம்பை கொடுத்து சாதிபின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு இதை கரெக்டா எரிங்கன்னா பத்தும் சரியாக இருக்கும். ஒன்பது அம்பு சரியா இருந்துச்சு, ஒன்னு குறி தவறிச்சுன்னா இருக்காது, எல்லாம் சரி. அதே மாதிரி அவங்க எந்த துவாவை கேட்டாலும் கபூல். அவங்கள்ட்ட போய் ஒரு சகாபி ஒம்பழுதுகிட்டே இருப்பார், அபு சாஹிதின்னு ஒருத்தர். பொதுவாகவே அந்த இயற்கையிலே சில பேர்களுக்கு தில்லகி உட்காந்துருக்கும் போது நோண்டி விட்டுருவான், பின்னாடி சட்டையை பிடிச்சி கட்டி விட்டுருவான், அல்லது தட்டி விட்டவங்க திரும்பி உட்காந்துக்குவான். இந்த பழக்கம்லாம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான் செய்யும். ஒரு சிலருக்கு தில்லகியான சாதிபுன் அபி வக்காஸ் ஒம்பழுதுகிட்டே இருப்பார். அப்ப சாதிபலி இல்லாமத்துல வித்தியாசமா துவாச்சு, அல்லாஹும்ம அத்தில் உமரா வாத்தில் ஃபக்ரா வாஹில் குலி ஃபிதன். நம்ம எல்லாம் துவாச்சியா யல்லா இல்லையா? ஆமா, முதல்ல அதுல போக இதுல போகணும், இப்ப அப்படிலாம் இல்ல, கரண்ட்ல அடிபட்டு சாங்க
இல்ல அப்படி ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அடிபட்டு சார் இப்படிதான் இப்ப இப்ப இருக்க பத்துவா. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, பத்துவா செஞ்சாங்க, யாரா இவர் வயசை நீளமாக்கு, வயதை நீளமாக்கு, வறுமையை நீளமாக்கு, இவரை குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டு 108 வயசு பூர்வ கண்ணை மறைக்குமா சொல்லுவாரா, சும்மா இருக்காம சாதம் நோண்டி விட்டு அவர் துவா செஞ்சு அது பத்துவாவா மாறி நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இந்த துவாவுக்கு, தனி மனித துவாவுக்கும் பெரும் பவர் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். 7வது துவாவின் வடிவத்தில் 7வது ஜமாத்துக்காக துவா செய்தல், உம்மத்துக்காக. எப்பயுமே அல்லாஹ் இடத்துல முதல்ல உம்மத்துக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தனி மனிதனுக்கு செஞ்சுட்டா அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். உம்மத்துக்காக துவா எல்லா நிலைகளிலும் அதைத்தான் செய்தார்கள். கல்யாணம் பண்ண புதுசுல எவனாவது துவா செய்வனா, கல்யாணம் பண்ண அன்னைக்கு மாப்பிள்ள மாதிரிலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிளாஸ்பேக். கல்யாணம் பண்ண அன்னைக்கு எல்லாம் செம்புலியாடுதான், உட்காருந்தா உட்காருவான், எந்திரிண்டா எந்திரிப்பான், போனா போவான், வானா வருவான், இல்லையா இப்படிதான் இருக்கும். கல்யாணம் பண்ண அன்னைக்கு பொண்டாட்டி என்ன சொல்லுங்க, அம்மா அத்தா அக்கா எல்லாம் மறந்து போயிடும், அவளை திருப்திப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கேட்கும். ஐஷா ரலி அல்லா கல்யாணம், பெருமானாக்கு ஐஷா ரலி அல்லா தரஜத்து நேரத்தில் ரசூலை எனக்காக துவா செய்யுங்க, பெருமானா துவா செய்ய நம்ம மாசுல் ஐஷா மத்த ஐஷாவை முன் செய்த பின் செய்த ரகசியமாக செய்த பரகசியமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் பெருமானா துவா செய்ய ஆடுறாங்க இருந்துச்சு ஐஷா. ரசூல்லா துவா செஞ்சிட்டாங்க, ரசூலின் கரம் இணைந்தால் வானின் கதவு திறந்து விடுமே, சகஜத்து நேரம் ரசூல் துவா செஞ்சிட்டாங்க, மாறுவாங்க, சந்தோஷமா இருக்கு ஐஷா இருக்கிறது ரசூலே. பெருமனார் சொன்னார்கள், ஐஷா இந்த துவாவை தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என் உம்மத்திற்காக செய்கிறேன். கல்யாணமான அன்றும் ரசூல் இந்த உம்மத்தை மறக்கவே இல்லை, உம்மத்துக்காகத்தான் துவாக்கள் முழுவதும். மீனா, மீனாவை விட சிறந்த இடம் உலகத்தில் இல்லை. பெருமனார் மீனாவில் இல்லையா எலாஸ்டிக் பூமி, மீனா கொஞ்சம் வித்தியாசமான பூமி இல்லையா, அதுல சஜிதாவில் விழுந்து அழுகிறாங்க பெருமான. நம்ம எல்லாம் போனோம் சொன்னது எல்லாம் எனக்கு அதை குடி இதை கொடு, குடும்பத்துக்கு அதை குடி இதை கொடு, நல்லா ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியில் மாறலாம் போய் அப்புறம் சமூகத்துக்கு போவோம். பெருமனார் அழுது அழுது எத்திரிக்கிற சூழல் உயிர் பெயர் போல தெரியுது, அவ்வளோ அழுகிறீங்களே எத்திரிக்கிற சூழல் ஜிவராயில் எடுப்புறாங்க, என்ன வேணும் நல்லா கேட்டான் பெருமனார். என் குடும்பத்துக்கு பாத்திமாவுக்கு அதுக்கு இதுக்கு எதுக்குமே சொல்லலை, ஏன்னா பெருமானார் மாதிரி கஷ்டப்பட்டவர்களும் யாரும் இல்லை. உண்மையிலே அந்த கஷ்டம்லாம் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு தான் கேட்போம். ரசூலுக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க, எத்தனை பிள்ளைங்க, 7 பிள்ளைகள், 3 ஆம்பளை பையன், ஒருத்தர் 3 வயசுல மௌத்து இப்ராஹிம், தையீப் 17 மாசத்துல மௌத்து, தாஹிர் 13 மாசத்துல மௌத்து, 3 ஆண் பிள்ளைகளும் 3 வயதை தாண்டல் ரொக்கையா 21 வயசுல மௌத்து போச்சு. யோசிச்சு பாருங்க மனோநிலை, பல்லாறு இடத்துல நம்ம யாருக்காக கேட்போம், இருக்கிற எந்த இருக்கிற ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளை பாத்திமா, ரசூல்ல வபாத்தாகி 8 மாசத்துல அவங்க மௌத்து, அவர்கள் வபாத்தாகும் போது வயசு 29, ஆம்பளை பிள்ளைய 3 வயசு வரைக்கும் தாங்கல, பொம்பளை பிள்ளைய 30 வயசு வரைக்கும் தாங்கல. இதுதான் நம் ரசூலின் நிலை, நம் ரசூலின் நிலை. மீனாவ இந்த கற்பனையோடு பாருங்கள் எப்படி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலேயும் ஜிப்ரீல் எழுப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குடும்பத்தை கேட்கல, அல்லாஹ் உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும், உம்மத்து முழுக்க இந்த பாவிகளுக்கு எல்லாம் சேர்த்து. அல்லாஹ் சொல்லிட்டா 3 ஒரு பகுதிக்கு தான் சொர்க்கம் இருக்கு. மீண்டும் சஜ்ஜாவிலே விழுந்தார்கள், அழுதார்கள், உயிர் போய்விடும் போட்டிருக்கிறது என்று சொல்லை எழுதுகிறார்கள். என்ன வேண்டும், உம்மத்து முழுக்க சொர்க்கம் வேண்டும்,
மீண்டும் விடுத்தார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான், மூணுல ரெண்டு பகுதிக்கு தான் ஒருத்தர் இல்லை, மீண்டும் சஜிதாவில் விழுந்தார்கள். அல்லாஹ் தான் ஜிப்ரீல் எழுந்துள்ள சொல்லு, உம்மத்து முழுக்க சொர்க்கம் உண்டு என்று ரப்பு சொல்லிவிட்டார். பாவம் செய்தவர்கள் பாவத்திற்கான தண்டனையை பெற்று சொர்க்கம் செல்வார்கள். எந்த நிலையிலும் ரசூல் உம்மத்தை மறக்கவில்லை. அதே மாதிரி துவாவில் நாமும் உம்மத்தை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு காசாவிலே நம் சிறுவர்கள் கொத்து கொட்டார்கள், மகம் கையாற்றுகிறார்கள். அந்த சின்ன பிள்ளை ரெண்டு ரெண்டு வயசு பிள்ளை ரப்பனா தக்கப்பல் நின்னா என்கிறார். இங்க ஏத்துக்கோ, அல்லாஹ்வை தவிர உதவுவதற்கு வழியில்லாத ஒரு சூழல். அப்ப நம்ம இருக்கிற ஒரே ஆயுதம் அந்த உம்மத்திற்கான ரமலான் ஒவ்வொரு நாள் தர்மங்களை செஞ்சு துவாக்களை செஞ்சு தனி நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள். தன்னுடைய சொந்த நாட்டிற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தார். வடிவங்கள் பல இல்லையா ஜமாத்தோடு. அதே மாதிரி எட்டாவது பிரார்த்தனையின் வடிவத்தில் ஒருவர் துவா செய்ய மற்றொருவர் ஆமீன் சொல்ல வேண்டும். இதையும் மார்க்கம் சொல்லித் தருகிறது. ஒன்பதாவது பத்துவா செய்யக்கூடாது யாருக்குமே. மார்க்கம் அதை விரும்பவில்லை, பத்துவாவை மார்க்கம் விரும்பவில்லை. யாருக்கும் பத்துவா செய்ய வேண்டாம். துஃபைல் இப்படி அமர் வருகிறார், என் குடும்பத்துக்கு எவ்வளவோ ஏகத்துவா சொல்லிட்டேன், ஏத்துக்க மாட்டேங்க நான் பத்துவா செய்கிறேன். வடிவங்களில் நிறைவாக நாம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றவர்களாக மாற வேண்டும். இப்ராஹிம் அதிகம் சொல்லுவார்கள், ஏத்துக்கலையே கவலைப்படுறீங்க. அல்லாஹ்வை தெரிந்திருந்து அவனுக்கு வெளிப்பட்டீர்களா? ரசூலை தெரிந்திருந்து சுன்னத்தை பின்பற்றினீர்களா? குர்ஆனை அறிந்திருந்து அதன்படி அமல் செய்கிறீர்களா? அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களை சாப்பிட்டு விட்டு நன்றி செலுத்தினீர்களா? சொர்க்கம் இருக்கிறது என்று தெரிந்து தேடினீர்களா? நரகம் இருக்கிறது என்று தெரிந்து விரட்டோடினீர்களா? சைத்தானை வெறுத்தீர்களா? நண்பனாக்கினீர்களா? மரணத்தை கண்டு நீங்கள் அதற்கு தயாரானீர்களா? மௌத்தை அடக்கிவிட்டு படிப்பினை பெற்றீர்களா? அடுத்தவர்களின் குறைகளை ஆய்வு செய்கிற நீங்கள் உங்கள் குறைகளை ஆய்வு செய்வீர்களா? பிறகு துஆக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்களே. படித்தரங்களை அறிந்து துவா செய்கிற நன்மக்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஹுர் தஹவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய டிப்ஸ், கடன் நீங்க நிறைய கடன்கள். மாதரடி அல்லாஹ் அதனுடைய வரலாறு உபயமனுக்காக எழுதினார். எக்கச்சக்கமான கடன், அந்த கடன் தான் நீங்கள் நாயகமே. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க நாயகமே. பெருமானார் காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதிக்கொள்ளுங்கள், உங்கள் கடன்களை அடைக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் கடனை அடைக்கிறதுக்கு ஏற்கனவே எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஓத வேண்டும் நாயனே? குளிந்தா உம்ம மாணிக்கல் முல்க தொகுத்தில் முழுக்கமன் தஷா வ தஞ்சைகள் முழுக்கம் இம்மன் தஷா ஓ துபிசு மன் தஷா ஓ துதில் மன் தஷா வேதிக்கல் ஹயர் இன்னக்க அழா குளிஷியின் கதீர். இதை ஏழு தடவை ஓதிக்கங்க காலையிலும் மாலையிலும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதையும் ஓதி கடன் இருந்தால் அதிலிருந்து நீங்கி நிம்மதியாய் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்.